ப்ரைஸ் லார்ட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பி ஸ்ட்ராங், நீ திடன் கொள்ளுங்கிறதான் இந்த தொகுப்பின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் இடத்துல கொண்டு வருகிறதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையில் நாம் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:12 நாம் வாசிக்கிறோம், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அன்போ சகல பாவங்களையும் மூடும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அன்பு அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அன்பு அது பிரதானமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆண்டவரை அறிந்தவர்கள் என்று சொல்லுகிறோம், இயேசு அன்பாய் இருந்தார் என்று சொல்லி பிரசங்கிக்கிறோம், மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறோம். இப்படி பல விதங்களிலே நாம் காணப்பட்டாலும் அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகளிலே மனிதர்களாகிய அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனமே, அன்போ சகல பாவங்களையும் அது மூடத்தக்கதாய் அது இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அன்பு உங்களுக்குள்ளாக இருக்குமானால் மற்ற மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறுகள் அல்லது தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படுத்தக்கூடியதான தவறுகள், அதை நீங்கள் வெளியே என்ன பண்ண மாட்டீர்கள்னா தூற்றிக்கொண்டு திரிய மாட்டீர்கள். அதற்கான அர்த்தம் அதுதான், தூற்றிக்கொண்டு திரிய மாட்டீர்கள். இன்னைக்கு சின்ன ஒரு காரியம் நடந்துட்ட உடனே ஒரு எதிரிக்கியோ இல்லை கூட இருந்தவங்களுக்கோ பொறாமையினால் நம்ம என்ன பண்ணுகிறோம்னா வெளியில் கொண்டு போய் எல்லாவற்றையும் தூற்றிக்கொண்டு திரிகிறோம். அநேகர் வாழ்க்கையில் இது இருக்குது. எப்படியாவது அவனை போட்டு கொடுத்துடணும், எப்படியாவது அவனை இப்படி செஞ்சிடணும், எப்படியாவது அவனை பற்றி கெட்டதான காரியத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சொல்லிடணும். இல்லைங்க, வசனம் அழகாய் சொல்லுகிறது அன்பு சகல பாவங்களையும் அது மூடும். இன்றைக்கு அன்பு அது மூடக்கூடியதாய் அது இருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த பாவங்களை அவருடைய அன்பு நிமித்தமாய் அவர் மூடினார். அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சகல பாவங்களையும் அது மூடினது. சகல பாவங்கள், எத்தனை விதமான தவறுகளை நாம் செய்திருப்போம், தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கும், ஆனால் ஆண்டவர் ஒன்றையும் வெளிப்படுத்தாமல் அவைகளை எல்லாவற்றையும் அவர் மூடி போட்டாரே தம்முடைய அன்பினால். இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் மற்ற ஜனங்கள் சிறு காரியங்கள் செய்தவுடனே அதை உடனடியாக தூற்றிக்கொண்டு மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் அதை சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்தி கலங்கப்படுத்தி திரிகிறோமே. தேவஜனமே, அந்த நிலைமைகள் நம் வாழ்க்கையிலிருந்து மாற்றப்படட்டும். ஒருவன் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பீர்களானால், கிறிஸ்தவர்களாக உண்மையாய் இருப்பீர்களானால், உங்களுக்குள்ளே காணப்படுகிற இந்த அன்பு மற்றவருடைய பாவங்களை அது மூடத்தக்கதாய் அது காணப்படும். மற்றவர்களை அது தூற்றி கொண்டு தெரியாது, மற்றவர்களை அசிங்கப்படுத்தாது, மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் அவர்களை பற்றி தவறாய் அது கணக்காது அல்லது சொல்லாது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குமானால் தெய்வ ஜனங்களாகி நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கேளுங்கள். தேவன் உங்களுக்குள்ளே ஒரு மாறுதலை கொடுப்பார். அன்போ சகல பாவங்களையும் அது மூடிவிடும். பல காரியங்களை குறித்து இதை வைத்து பேசலாம், ஆனால் இன்று ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், உங்களுக்குள்ளே இருக்கிறதான அன்பு மற்றவர்களை அது மூடட்டும், மற்றவருடைய தவறுகளை அது மூடட்டும், மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகள், வாழ்க்கையில் அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லி பார்க்கிறோமே, அந்த அன்பருடைய வாழ்க்கையில் வர அந்த அன்பிற்குள்ளாக அவர்கள் நிலைத்திருக்க உதவி செய்வீராக. மற்றவருடைய பாவங்களை மூடி தேவையில்லாத காரியங்களை வீண் வார்த்தைகளை அலப்பாத படிக்கு பாதுகாத்துக் கொள்வீராக. கிருபையாய் நடத்தும், தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.